إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகனாக எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழைக்கும். தீமையிலிருந்த மக்களை நேர்வழியின் பக்கமும் சத்திய மார்க்கத்தின் பக்கமும் அழைத்து வந்த அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பொன்மொழியை தன்னால் முயன்ற அளவிற்கு பின்பற்றிக் கொண்டிருக்கும் நம்மவர்கள் மீதும் மிக மிக குறிப்பாக மறுமையில் மீசான் என்னும் தராசை நன்மைகளால் நிறைப்பதற்காக இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அற்றா கருணையும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று நிலவுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த புனிதமான இந்த தருணத்தில் குழந்தைகள் வளர்ப்பு என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்படும். இந்த தலைப்பை பொறுத்தவரை குழந்தைகளை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கண்ணாடியை கையில் வைப்பதை போன்றுதான். அதை நாம் தவறி கீழே போட்டுவிட்டால் எந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்படுவோமோ அதே போன்றுதான் இன்றைக்கு குழந்தைகளும் நம்முடைய கையில் கண்ணாடிகளை போன்று. அதை நாம் தவறிவிட்டால் அவர்களுடைய செயல்முறைகள் நாம் கண்காணாமல் விட்டால் கண்ணாடி எப்படி உடைந்து போகுமோ அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறும். அவருடைய மறுமை வாழ்க்கை எக்கேடாக இறைவனிடத்திலே கை சேதம் ஏற்பட்டக்கூடியவனாக தம்முடைய குழந்தைகள் நீக்கப்படுவார்கள். இன்றைக்கு ஒரு குழந்தை சிறிய தவறு செய்கின்றார் என்று சொன்னால் அவரிடத்திலே நாம் எதற்காக இந்த தவறை செய்தாய் என்பதை நாம் தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நாம் இந்த குழந்தை தவறு செய்தார் என்று சொன்னால் அந்த தவறை தட்டு கேட்க மாட்டோம். அவர் செய்த தவறுக்காக அவரை மன்னிப்பு கொடுப்போம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிடாதீர்கள். இப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது அவன் பெரிய வயதை அடைகின்ற பொழுது இதே தவறை அவன் செய்ய தோன்றும். அவனை தட்டிக்கின்ற முறையிலே அவன் இந்த குழந்தையை வளர்க்கின்ற பொழுது அவன் மறுமையை நோக்கியும் பயணிப்பான். மறுமையுடைய இளமை பருவத்திலே இருக்கின்ற பொழுதும் அவருடைய வாழ்க்கையை அவன் சரியான முறையிலே வாழ்ந்து காமிப்பான். இன்றைக்கு இந்த குழந்தைகளை பற்றி இறைவன் தம்பிய திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொல்லுமா? இன்றைக்கு மனிதர்களுடைய பாசம், குழந்தைகள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் தன்னுடைய இறைவனை தாண்டி விடுகின்றது. படைத்த ரப்பல் ஆலமீனை மறந்து விடுகின்றார்கள். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 8வது அத்தியாயம் 28வது வசனத்திலே சொல்லி காமிக்கின்றான், உங்கள் மக்கச்செல்வமும் பொருட்செல்வமும் சோதனையாகும். இறைவன் உங்களுக்கு மக்களை கொடுத்திருக்கின்றார், குழந்தைகளை தந்திருக்கின்றார். அது எதற்கு தெரியுமா? உங்களை சோதித்து பார்க்கின்றான். இந்த சோதனையிலே இறைவன் சொன்னதை போன்ற உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கிறீர்களா? இறைவன் சொன்னதை போன்ற உங்களுடைய குழந்தை வளர்கிறதா என்பதை சோதிப்பதற்காக இறைவன் உங்களுக்கு குழந்தைகளை தந்திருக்கிறார் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றார். இந்த குழந்தை வளர்ப்பிலே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? இறைவன் சொல்லி காமிக்கின்றான், இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்களும் திருமணமான ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய குழந்தைக்கு பொறுப்பாளி, தன்னுடைய குழந்தை சரியான முறையிலே வாழாவிட்டால், சரியான முறையிலே வாழ்ந்து மரணிக்காவிட்டால் மறுமையிலே உங்களிடத்தில் இறைவன் விசாரிப்பார்.
தன்னுடைய குழந்தை செய்ய தவறுக்கு நீங்கள் இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டும். பாருங்க, குழந்தை தவறு செய்தால் பெற்றோர் இதற்கு பொறுப்பு. வரலாற்றுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது, இந்த குழந்தை வளர்ப்பை பற்றி எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்கின்றது, இந்த குழந்தைகளை பற்றி எந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் நம்மளை எங்கே அழைத்து செல்கிறது தெரியுமா? அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு கிராம பெண் அவரிடத்திலே வருகின்றால், வருகின்ற பொழுது அவரிடத்திலே இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றது. அந்த குழந்தைகளை எடுத்து வருகின்றார்கள். அன்னை ஐஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வருகின்ற பொழுது அன்னை ஐஷா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய கையில் இருந்த பேரீச்சம் பழங்களை மூன்றை கொடுக்கின்றார்கள். கொடுக்கின்ற பொழுது அந்த இரண்டு பேரீச்சம் பழங்களை இரண்டு குழந்தைகளுக்கு அந்த பெண் கொடுக்கின்றார், ஏழையான பெண். அதன் பிறகு அந்த பேரீச்சம் பழங்களை தின்வதற்காக உண்ணுவதற்காக அந்த பெண் வாய்க்கு முன்பகுதியிலே எடுத்து வருகின்ற பொழுது அந்த குழந்தைகள் கேட்கின்றார்கள். கேட்கின்ற பொழுது அந்த பேரீச்சம் பழத்தை அந்த பெண் இரண்டாக பிரித்து இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை வைத்து பேரீச்சம்பழங்களை இரண்டாக கொடுத்த அந்த சம்பவத்தை அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தியை பற்றி சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இறைவன் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன, இறைவன் சொல்லக்கூடிய சிறப்புகள் என்ன இந்த பெண்ணிற்கு என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்படிப்பட்ட பெண்ணிற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கிவிட்டான். பாருங்க, தன்னுடைய குழந்தை கேட்ட அந்த பேரீச்சம்பழத்தை இரண்டாக பிரித்ததின் கொடுத்ததின் காரணத்தினால் அந்த பெண்ணிற்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கடமையாக்கிவிட்டான். அதன் பிறகு சொல்கின்றார்கள், நரகத்திலிருந்து அந்த பெண்ணிற்கு விடுதலை கிடைக்கின்றது, அந்த பெண் நரகவாசியாக ஆக மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். பாருங்கள், இந்த குழந்தை என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது. மேலும் ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது, இந்த குழந்தை நம்மளை சொர்க்கத்திலே வெற்றி அடைய செய்கின்றது. இறைவனிடத்திலே நம்மளுக்காக நம்முடைய பெற்றோர்களுக்காக பரிந்துரை செய்கின்றது, இறைவா என்னுடைய தாய் என்னுடைய தந்தை இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஈமானுள்ள ஒரு பெண்ணாக ஈமானுள்ள ஒரு ஆணாக என்னை வளர்த்தார்கள், அதன் காரணத்தினால் அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை பெற்றுதா என்று அந்த குழந்தைகள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அது மட்டுமா, இந்த குழந்தைகளை இன்றைக்கு உலகத்திலே வாழ்கின்ற பொழுது சரியான முறையில் யாரெல்லாம் வளர்க்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதைகளில் இறைவன் ஏராளமான துன்பத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்கின்றான். சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையும் அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை இலகுவாக்குகிறேன் என்று இறைவன் சொல்லி காமிக்கின்றார். பாருங்க, இன்னும் பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தைகளை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொலை என்று சொல்லலாம். அந்த அருட்கொலையை இன்றைக்கு சரியான பேரக்கூடியவர்கள் யார், தன்னுடைய குழந்தை இறை வழிபாட்டில் வளர்க்கிறாரா? இறை வழிபாட்டில் அல்லாஹ்வும் சொன்ன அல்லாஹ்வும் அவருடைய தூதர் சொன்ன வார்த்தைகளை கற்றிருக்கிறாரா? குர்ஆன் வாசிக்க தெரிந்திருக்கிறதா? அதை மனதில் செய்ய தெரிந்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்க சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கு ஒரு 10 வயது குழந்தை அடைந்துவிட்டால் அவரை தொழுகைக்காக அனுப்புங்கள், அவருடைய வாழ்க்கை மறுமையிலே வெற்றியடைய செய்யும். இன்னும் ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது 10 வயது எந்த அன்றைக்கு வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாற்றுகளை பார்க்கின்ற பொழுது 10 வயதில் பாதி குர்ஆனை மரணம் செய்திருக்கின்றார்கள். யார் தெரியுமா? இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் மரணித்த பிறகு அவருக்கு 10 வயதாக இருந்தது. அந்த நேரத்திலே 49வது அத்தியாயம் அது ஹுஜுராத் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரை அவர் மனதம் செய்திருக்கிறார் என்கின்ற செய்தி புகாரிலே 5035 ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த மார்க்கத்தை கற்று தந்திருக்கிறோமா? குர்ஆன் ஓத கற்று தந்திருக்கிறோமா? மனப்பாடம் செய்ய கற்று கொடுத்திருக்கிறோமா?
சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது யாரெல்லாம் குர்ஆனையும் அல்லாஹ் சொன்ன வார்த்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் சரியான முறையிலே தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையிலே அரசுடைய நிழலை தருகிறேன் என்று இறைவன் சொல்லி காமிக்கின்றார். சகோதரர் ஜாஃபர் பை இதுக்கு முன்பாக பேசினார். நேற்றைக்கு முன்பு தினம் அரசுடைய நிழலை பற்றி சொன்னால் அது யாரெல்லாம் நிற்கப்படுவார்கள், யாரெல்லாம் நல்லவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள், தீயவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று அதை தொடர்ச்சியாக சொல்கின்ற பொழுது அவர் சொன்னார், சூரியன் தலைக்கு மேற்புறமாக இருக்கும் என்று சொன்னார். அந்த நேரத்திலே ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் செய்த தவறின் காரணத்தினால் அவருடைய வேர்வையில் முழுங்கிக் கொண்டிருப்பார் என்று சொன்னார். அந்த முழுங்கலில் இருந்து, அந்த கஷ்டத்தில் இருந்து, அந்த வேதையில் இருந்து நம்முடைய குழந்தை தப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். அவரிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு இறை வழிபாட்டில் யாரெல்லாம் குழந்தைகள் இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் வளர்கின்றார்களோ வளர்த்தப்படுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அரசுடைய நிழலை தருகிறேன் என்று இறைவன் சொல்லி காமிக்கின்றார். இந்த குழந்தை வளர்ப்பை பற்றி ஒன்றும் பார்க்க போக வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான ஹதீஸ்கள் இந்த குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்லிக் கொண்டே போய் கொண்டிருக்கின்றது. ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது. எந்த அளவிற்கு இந்த இஸ்லாம் இந்த குழந்தையை பற்றி சொல்கின்றது தெரியுமா? ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி, இன்றைக்கு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணிற்கும் திருமணம் நடக்கின்றது. நடந்த பிறகு, திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறந்த உடனே மரணித்து விடுகின்றது. திருப்பும் குழந்தை பெறுகின்றது. திருப்பும் அந்த குழந்தை மரணித்து விடுகின்றது. மூன்றாவது முறையும் குழந்தை பெறுகின்றது. திருப்பும் அந்த குழந்தை மரணிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்களுக்கு இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்படை என்ன தெரியுமா? மாவினன் நாசிமின் முஸ்லிமின் முஸ்லிம்களில் சில பேருக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும். யுபத்திலுஹு லஹு சலாசுன் மன் யகூலு ஹிஸ்மா. இப்படி மூன்று குழந்தைகளை யாரெல்லாம் இழக்கிறார்களோ, மூன்று குழந்தைகளை தன்னுடைய தாய் இழந்து விட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் சொல்லி காமிக்கின்றார், இல்லா அதுகுலல் ஜன்னத்தை அதுகுலல்லாஹ ஜன்னத்தை, இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தராமல் இருக்க மாட்டார் என்று சொல்கின்றார். ஒரு பெண் மூன்று குழந்தைகளை இழந்து விட்டால் அப்படிப்பட்ட பெண்ணிற்கு இறைவன் சொல்கின்றார், சொர்க்கத்தை உங்களுக்கு நான் தருகின்றேன். அன்னை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு பெண் இருந்து கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே மூன்று பெண்களை மட்டும் இழந்தால் மட்டும்தான் கிடைக்குமா என்று கேட்கின்றார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இரண்டு குழந்தையாக இருந்தாலும் மரணித்தால் அப்படிப்பட்ட பெண்ணிற்கும் சொர்க்கத்தை தருவேன் என்று இறைவன் சொல்லி காமிக்கின்றார் என்று புகாரில் 102வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. பாருங்கள், இந்த குழந்தை வளர்ப்பால் எத்தனை ஒரு சிறப்புகளை இறைவன் தருகின்றார். இன்றைக்கு இந்த குழந்தை வளர்ப்புகளில் இன்றைக்கு தாய்மார்கள் பெற்றோர்களுடைய வழி நடக்கக்கூடிய முறைகள் எப்படி தெரியுமா இருக்கு? தன்னுடைய குழந்தை தவறு செய்தால் அதை தண்டிப்பது கிடையாது. தன்னுடைய குழந்தை எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செய்தாலும் அதை பார்த்தும் பார்க்காமலும் சென்று விடுவர்களை போன்றுதான் இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்வதின் காரணத்தினால் தன்னுடைய குழந்தைகள் மறுமையிலே அந்த பபீர்சல் மசீர் இறைவன் சொல்லக்கூடிய அந்த கெட்ட தங்குமிடத்திலே தங்குகின்றார்கள். எப்படி தெரியுமா? இன்றைக்கு ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் அமர்கின்ற பொழுது படம் பார்க்கின்றார்கள். எப்படிப்பட்ட படம் தெரியுமா? சொல்லக்கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் எல்லாம் அந்த படத்தில் காமிக்கப்படுகின்றது. அதை பல்லை இடித்தவர்களாக தன்னுடைய மனைவியுடன் தன்னுடைய குழந்தையுடன் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஏராளம். இப்படி பார்க்கின்ற பொழுது இளம் சிட்டுகளாக இருக்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறு குழந்தையுடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? எல்லா படத்தை எடுத்து பாருங்க, காதல் பத்தி தான் எதை எடுத்தாலும் காதல் பத்தி தான் அதிகமாவே
இருக்கக்கூடிய மிகக்குரிய காரணமாகவும் இந்த காதலை பற்றி காதலை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த படத்தை முழுவதுமாக ஏற்படுத்தியிருப்பார்கள். அதை தன்னுடைய குழந்தை உட்கார்ந்து பார்க்கிறது, தன்னுடைய பெற்றோர்களும் அமர்ந்து பார்க்கிறார்களே, வெட்கப்பட வேண்டும். அந்த நிலைமைக்கு உங்களுடைய குழந்தை உள்ளாக்கப்பட்டால் நீங்கள் நினைப்பீர்களா? ஒரு குழந்தை இளமை பருவத்தை வருகின்ற பொழுது காதலிக்கிறார், அந்த நேரத்திலே நீங்கள் தடுக்கிறீர்களே, ஏன் தடுக்கிறீர்கள்? விட்டுவிட வேண்டும் தானே? சின்ன சிறு அழகாக இருக்கின்ற பொழுதே நீங்கள் தடுக்கவில்லை, பெரிய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு நீங்கள் தடுத்து என்ன பிரயோஜனம்? தடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளை தான் உங்களுடைய குழந்தையும் பெற்றுக் கொள்கின்றது. நீங்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அவரும் கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றார். பெரிய வயசை அடைகின்ற பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்கு மொபைல் போனை வாங்கி கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை? படிக்கின்ற வயதில் ஏழாவது கிடைக்கக்கூடிய மாணவன், ஆறாவது கிளாஸில் படிக்கக்கூடிய மாணவன், மூன்றாவது படிக்கக்கூடிய கிளாஸ் மாணவன், அவரிடத்திலே அந்த செல்போனை கொடுத்தோம் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் கட்டா போவான். யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப், டோட்டலா நம்ம கூட தெரிஞ்சிருக்காரு. அந்த அளவிற்கு இந்த பருவத்திலே அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? இளமை பருவத்திலே கொடுக்கக்கூடிய அந்த செல்போன் தான் அவருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குகின்றது. இன்றைக்கு அந்த செல்போனின் மூலமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய காட்சிகள் என்ன தெரியுமா? மிக மிகமாக மிக அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த செல்போனை வைத்து பயன்படுத்தக்கூடிய காரணமே இந்த காதலை வளர்ப்பதற்காக. அந்த செல்போனை எடுத்து பாருங்க, எப்படி காதலை வளர்ப்பது என்று யூடியூபில் வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க. அதிகமான மக்களுடைய வழிபாட்டு மடங்களில் எல்லாம் மறந்துவிட்டு, இறைவன் சொன்ன கட்டளைகள் எல்லாம் மறந்துவிட்டு தன்னுடைய குழந்தைகள் அந்த போனில் முடங்கி கிடக்கின்றார்களே, அதை கவனித்தீர்களா? இன்றைக்கு ஒரு பெண் தவறான செயல்முறையில் செல்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் யாரும் இல்லை, பெற்றோர்கள் தான் என்று சொல்ல முடியும். சின்ன சிறுகளாக இருக்கின்ற பொழுது அவரை சரியான முறையை வளர்த்திருந்தால் பெரிய வரையை அடைகின்ற பொழுது இவர் சின்ன தவறையும் செய்திருக்க மாட்டார். நறுமணம் பூசிக்கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஏராளம். பெண்களுக்கு முன்பாக செல்கின்ற பொழுது பெண்களுக்கு தெரியாது, அமர்ந்து திரும்பி உட்கார்ந்துட்டு துவா செஞ்சுட்டு இருப்போம், பின்புறமாக பார்த்து சொன்னா வாழை அடிக்கும். என்னடா பார்த்தா கண்டுபிடிச்சிருவான், பசங்களாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, பின்னால பொண்ணுதான் போகுது. அப்படிதான் இன்றைக்கு பெண்களுடைய நிலைமை இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நறுமணை சேர்த்து பூசிக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதத்திலும் தடைகள் இருக்கின்றது, அவர் தொழுகையை தொட வேண்டாம். ஹதீஸ்களில் பார்க்க முடிகின்றது, யார் ஒரு பெண் நறுமணத்தை பூசிக்கொண்டு தொழுகைக்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஹதீஸ்களின் மூலமாக தெரிய வருகின்றது, அகமது என்று சொல்லக்கூடிய ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. ஒரு பெண் ஒரு கூட்டத்தாரிடம், ஒரு பெண் ஒரு கூட்டமாக இருக்கின்ற ஒரு இடத்தில் செல்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணத்தை சொல்கின்றார்கள், அவர் பிறரை பார்க்க வேண்டும் என்பதற்காக செல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிற்கு நறுமணம் பூசிக்கொண்டு செல்லக்கூடிய பெண்ணிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவார்டு தருகிறார்கள். என்ன அவார்டு தெரியுமா? இவர்தான் விபச்சாரி என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் பாருங்க, இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் வளர்ப்பில் எப்படிதான் இருக்கு? குழந்தைகள் எல்லாம் எப்படி வளர்க்கப்படுகின்றார்கள்? வளர்க்கப்படுகின்ற பொழுதே நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியே போறது, அதை பார்த்து கண்டுக்கிறதெல்லாம் இல்ல. அவருடைய வேலையா காலையில எடுத்துக்கிறது, வேலைக்கு போறது, திருப்பம் நைட்டு வர்றது, தூங்குறது, திருப்பம் காலையில் எடுத்து வேலைக்கு போறது. இப்படிதான் அவர்களுடைய நிலைமை இருக்கின்றது. தன்னுடைய குழந்தை என்ன செய்கின்றார், வெளியே போவது எப்படி போகிறார்கள்மா? யோசிச்சு பார்த்திருக்கோமா? அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு இந்த காதல் என்கின்ற ஒரு காரணத்தினால் எத்தனை பேர் அதில் சிக்கிக் கொண்டு மரணம் அடைந்திருக்கிறார்கள், அதிலே தவித்திருக்கிறார்கள். ஒரு செய்தி அறிக்கை தெரிகின்றது, தினமணி கதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியில், அது எப்போ வந்தது சொன்னா 12ஆம் தேதி 6வது மாசம் 1988 சொல்லிட்டாங்க. இன்ற இந்த காதலின் மூலமாக மரணித்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 1982
ஆண்கள் மட்டும் மரணித்தவர்கள் 3,316 பேர் இந்த காதலியால் மரணித்திருக்கின்றார்கள். பெண்கள் 2,076 பெண்கள் மரணித்திருக்கின்றார்கள். இது 1982 1983 எத்தனை பேர் தெரியுமா இருந்திருக்காங்க? ஆண்கள் 3,366 பேர், பெண்கள் 2,096 பேர் இந்த 1983 இருந்திருக்கின்றார். 1984 ஆண்கள் அதை விட அதிகமாக வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பார்த்தோம்னா அதிகமாகவே போயிட்டு இருக்கு. 4,450 பேர் இறந்திருக்காங்க. பெண்கள் வந்து 3,021 பேர் இறந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த காதலில் சிக்கி, காதலில் தவித்து, கேடு கட்ட காரியங்களை செய்து மரணித்தவர்கள் என்று பட்டியலில் வருகின்றது. இன்றைக்கு இந்த காதலின் மூலமாக பெற்றோர்கள் கவனிக்காதன் மூலமாக தன்னுடைய குழந்தையை கைத்தவறி போகின்றால் போகின்ற பொழுது அவருடைய நிலைமை எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கின்றது? இந்து சகோதரனை காதலிக்கின்றார், எப்படி தெரியுமா காதலிக்கிறார்? சில நாட்கள் முன்பாக ஏற்பட்ட ஒரு சம்பவம், கண்களில் இருந்து காரை சாரையாக தண்ணீர் வரும், அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்க சில நாட்கள் முன்பு நடந்த சம்பவம். ஒரு பெண் தன்னுடைய எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்து சகோதரனை காதலிக்கிறார். சில நாட்கள் ஓடுகின்றது, ஒரு வருடங்கள் கிடக்கின்றது, அதன் பிறகு அந்த பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்கின்ற செய்தி அந்த காதலிக்கிறார் அந்த நபருக்கு தெரிய வருகின்றது. அதை தெரிந்தவுடன் அந்த பெண்ணும் அந்த நபரும் வீட்டை விட்டு ஓடி செல்கின்றார்கள். திருமணம் செய்து கொள்கின்றார்கள். யாரு? முஸ்லிமும் இந்துவும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். திருமணம் செய்த பிறகு ஒரு 5 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தாய் தேடிக்கொண்டிருக்கிறார். இவர் எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை. 5 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய வீட்டில் வருகின்றார். வந்து பார்க்கின்ற பொழுது அவருடைய தாயும் அவருடைய தந்தையும் பார்த்துவிட்டு கண்களில் இருந்து சாறை சாறையாக தண்ணீர் வடிகின்றது. எந்த அளவுக்கு தெரியுமா தவிச்சாங்க? இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த பெண்களுக்கு கவசமாக இருக்கக்கூடிய புர்காவை காணும், இந்துக்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய தலையில் பார்க்கின்ற பொழுது ஒட்டுக்கள் ஆலைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த பெண் அந்த தாயுடைய கண்களில் இருந்து சாறை சாறையாக தண்ணீர் வருகின்றது. அதை பார்த்துவிட்டு அவருடைய தாய்மார்கள் சொல்கின்றார்கள், அவருடைய தந்தையும் சொல்கின்றார், வேணாம் போயிடாத, நரகத்துக்கு போயிடுவ, ஏதோ சொல்றாங்க. சொல்கின்ற பொழுது அவருடைய காதுகளில் அது பெரிதாக தெரியவில்லை. கதறுகின்றார்கள். எப்படி தெரியுமா கதறுகின்றார்கள்? 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்த தாய் தன்னுடைய குழந்தையுடைய காலை கொடுத்து கதிர்கின்றார். போகாத, அந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெற்றெடுத்த தாயை கூட மதிக்காத விதமாக ஆக்கக்கூடிய இந்த காதல் என்கின்ற இந்த கர்மத்தில் இன்றைக்கு எத்தனை பெண்களும் எத்தனை ஆண்களும் விழுந்து நரகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இறைவன் சொல்லுகின்றான், இந்த விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று இறைவன் சொல்கின்றான். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த விபச்சாரத்தில் முழுகியிருக்கிறார்கள்? சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இதற்கெல்லாம் அந்த குழந்தைகள் மட்டும் பொறுப்பல்ல, வறுமை நாளிலே விசாரிக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். தன்னுடைய குழந்தை தவறில் செய்துவிட்டால் அதற்கான விசாரணையை தன்னுடைய பெற்றோரும் விசாரிக்கப்படுவார் என்று இறைவன் சொல்லி காமிக்கின்றான். இன்றைக்கு இந்த இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி விடுகின்றார்களே, காதல் என்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் என்கின்ற ஒரு தூய மார்க்கத்தை விட்டு மாறி செல்கின்றார்களே, அவர்களை பற்றி இறைவன் சொல்கின்றான், மின்கும் அன் தீனிக்கும் ஒவ்வொரு காப்பினும் உங்களில் தமது மார்க்கத்தை விட்டு ஏக இறைவனை மறுக்கக்கூடிய மார்க்கத்தின் பக்கம் யாரெல்லாம் செல்கின்றார்களோ அவருடைய அமல்கள் இந்த உலகிலும் மறுமையிலும் அது பயன் தராது. அதை பற்றி சொல்லிய பிறகு இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனை அதை தொடர்ச்சியாக சொல்கின்றான், இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட காரியத்தை செய்தார்களே, இவர்கள் எல்லாம் நரகவாசிகள்,
நிரந்தரமாக இருப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காமிக்கின்றார். தன்னுடைய குழந்தை நரகில் செல்வதற்கு ஒரு பெற்றோர் விரும்புவார்களா? மறுமையிலே விசாரணையின் பொழுது தன்னுடைய குழந்தை சொல்லுவா, இறைவா என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது என்னை சரியான முறையிலே வளர்க்கவில்லை, என்னை சரியான முறையிலே பார்த்துக் கொள்ளல என்று இறைவனிடத்திலே சொல்லுமா, இறைவா அவர்களை போன்ற எனக்கு தரக்கூடிய வேதனையை அவர்களுக்கும் தாய் என்று தன்னுடைய குழந்தை இறைவனிடத்திலே சொல்லும் வேணுமா? இப்படிப்பட்ட ஒரு வேதனை வேணுமா? சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய குழந்தையில் செய்யக்கூடிய செயல்முறைகளை நாம் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன ஒரு காரியம் என்று அவர்களை இலகுவாக நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே மிக மிக ஒரு பெரிய தவறை அவர்கள் கடந்த காலகட்டத்திலே செய்து கொள்வார்கள். காட்டூன், சுட்டி டிவி, அதையெல்லாம் நாம் அமர்ந்து பார்க்கின்ற பொழுது தெரிய வருகின்றது வலியுறுத்துகின்றது. இஸ்லாம் என்றால் என்ன கூட என்று தெரியாமல் இன்றைக்கு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியவில்லை, ஆனால் காதல் எல்லாம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. மறுமையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இதே தருணத்தில் இஸ்லாம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாமல் ஒரு குழந்தையும் ஒரு ஆணும் அறிந்துவிட்டால் அவருடைய மறுமை நிலை சின்ன பின்னமாக ஆகிவிடும். கபர் விசாரணையில் மூன்று கேள்விகள் கேட்பார்களே, அந்த கேள்வியிலும் அவர் மாற்றிக் கொள்வார். உன்னுடைய இறைவன் யார், உமா தீனுக்கு அவருடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்களே, அவருடைய அந்த நேரத்தில் உன்னுடைய குழந்தைகள் என்ன பதில் சொல்லும், அந்த நேரத்திலே என்ன உன்னுடைய அவருடைய வார்த்தையில் என்ன வரும், காதலை பற்றி தான் அவர்கள் சொல்வார். இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்களோ அதே பதில் தான் அவருடைய கபர் வாழ்க்கையில் விசாரிக்கின்ற பொழுது பதில் சொல்வார்கள். அந்த பதிலில் தன்னுடைய குழந்தைகள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் என்ன தெரியுமா நிலைமை? மலக்குமார்கள் வருவார்களே, அந்த மலக்குமார்கள் வருகின்ற பொழுது அவருடைய கைகளில் மாஹுமா மர்ப காத்மின் ஹதீஸின் இரண்டு கைகளிலும் சுத்திக்கரை வைத்திருப்பார்கள். அந்த சுத்திக்கரை பற்றி சொல்லுகின்றார்கள், ஒரு பெரிய மலை, அந்த மலையின் மீது அடித்தால் அந்த மலையே தூள் தூளாக ஆகிவிடும். அந்த சுத்தியை வைத்து இரண்டு காதுகளுக்கு மத்தியில் அடிக்கின்ற பொழுது மனிதருடைய நிலைமை நாம் அடிப்பார்களாம், சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்படிப்பட்ட வேதனை எல்லாம் தன்னுடைய குழந்தை அடைவதற்கு ஒரு தாய் ஒரு தந்தை விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்களே. சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கு வாழ்கின்ற பொழுது இந்த குழந்தையை நாம் சரியான முறையிலே யாரெல்லாம் வளர்க்கின்றார்களோ வளர்க்கப்படுகின்றார்களோ வளர்த்து தன்னுடைய குழந்தையை மறுமை வெற்றிக்காகவே உழைத்து அவரை ஐவேளை தொழுகையை நிறைவேற்றி அவர் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து இன்றைக்கு வாழ்கின்ற பொழுது எந்த நபர் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இறைவன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் புகாரியிலே 66,243 ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன தெரியுமா? மறுமை நாளில் மாஷரின் மைதானத்தில் இறைவனிடத்திலே விசாரிக்கப்படுகின்ற அந்த நாளில் தன்னுடைய குழந்தையை சரியான முறையிலே வளர்த்தெடுத்தாலே அப்படிப்பட்ட நபரை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், சொல்கின்றார்கள் மறுமை நாளில் நானும் அவர்களும் இணைந்து வருவோம். எப்படி இணைந்து தெரியுமா வருவோம்? அதை பற்றி சொல்கின்ற பொழுது வலம்மா அசாபியா அவருடைய இரண்டு கைகளை இணைத்து காமித்தார்கள் இப்படி வருவோம் என்று. மறுமை நாளிலே இறைவனிடத்தில் விசாரிக்கப்படுகின்ற அந்த தருவாயில் அல்லாஹ்வின் தூதரும் இந்த குழந்தையை சரியான முறையிலே வளர்த்தாரே அப்படிப்பட்டவரும் மறுமையிலே இணைந்து வருவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடன் இணைந்து வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த உலகத்திலே யாருக்கெல்லாம் கிடைக்கும்?
சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கு நம்முடைய குழந்தையை சரியான முறையை வளர்த்தால் நம்முடைய வெற்றியும் வறுமையை இருக்கின்றது, குழந்தையுடைய வெற்றியும் இருக்கின்றது. நாம் சரியான முறையை வளர்க்காவிட்டால் வறுமையிலே நம்முடைய கை சேதமும் தன்னுடைய குழந்தையுடைய கை சேதமும் ஏற்படும். இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தன்னுடைய குழந்தை தவறு செய்ய மாட்டார் என்று நினைக்கக்கூடாது, தவறு செய்வார் என்று நினைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிமார்களே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த குழந்தை தவறு செய்ய மாட்டாரா? பெற்றெடுத்த நம்முடைய குழந்தை தவறு செய்ய மாட்டார் என்று நாம் நினைக்கவே கூடாது. குழந்தைகள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். இன்றைக்கு இந்த டிவி பார்ப்பதினால் இந்த பெற்றோர்கள் தவித்துக் கொள்ள வேண்டும். இந்த டிவியை பார்ப்பதினால் நீங்களும் விபச்சாரம் செய்கின்றீர்கள், தன்னுடைய குழந்தையும் விபச்சாரம் செய்கின்றது. எப்படி தெரியுமா? புகாரியில் 6643 ஹதீஸாக இடம் பெற்றுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கண்களும் விபச்சாரம் செய்யும், பார்க்கக்கூடிய பார்வையும் விபச்சாரம் செய்யும். இன்றைக்கு டிவிகளை பார்க்கின்றோம் அல்லவா, அதே நடக்கக்கூடிய அசிங்கங்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தையும் நீங்களும் உட்கார்ந்து பார்க்கிறீர்களே, இதுவும் விபச்சாரம் தான். விபச்சாரம் என்று ஒரு ஆண் பெண் இணைந்து செய்யக்கூடியது மட்டும் விபச்சாரம் கிடையாது. இந்த தவறையும் செய்தாலும் பார்க்கக்கூடிய பார்வையில் தவறு செய்தாலும் அது விபச்சாரம். வயதில் வாரி செய்யக்கூடிய விபச்சாரமும் இருக்கின்றது. பேசும் பொழுது தவறான வார்த்தைகளும் பேசுகின்ற பொழுது, அசிங்கமான வார்த்தையை பேசுகின்ற பொழுது அதுவும் விபச்சாரம் செய்கின்றது. பாருங்கள், இன்றைக்கு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது சரியான முறையிலே வாழ்ந்து தன்னுடைய குழந்தையை சரியான முறையிலே வளர்த்தெடுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு இறைவன் வறுமையிலே இன்பமான நிம்மதி ஊட்டக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய எந்த ஒரு துன்பமும் தராத அந்த வாழ்க்கையை உங்களுக்கு தரவிருக்கின்றான். பெற்றோர்கள் இதை கவனத்தில் வைத்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தன்னுடைய குழந்தையை ஈமானுள்ள இறை நம்பிக்கையாளராக மரணிக்கின்ற வரை தன்னுடைய குழந்தையை சரியான முறையிலே வளர்க்கக்கூடியவர்களாக வல்லரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் புரிவார்கள் என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته.